இயற்கை விவசாயம் செய்வோம், மண்ணின் வளத்தை காப்போம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். வாழ்க பாரதம். வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, என் அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடங்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரணிக்கு அருகில் வாழைப்பந்தல் கூட்டோடு அப்படின்றதில் ஸ்டேட் ஹைவேயில் ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அந்த இடத்த பற்றி தகவல் சொல்கிறேன். இந்த இடம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ராணிப்பேட்டையிலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு 34 கிலோமீட்டர் வரும் நண்பர்களே. அதே மாதிரி இந்த இடம் காஞ்சிபுரத்திலேருந்து உங்களுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில், தாம்பரத்திலிருந்து இந்த இடத்துக்கு உங்களுக்கு 110 கிலோமீட்டர் தொலைவில், வேலூர்லேருந்து இந்த இடத்துக்கு உங்களுக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் உங்களுக்கு ஒரு நண்பர். சில இடம் நான் வந்து 10 கிலோமீட்டர் கம்மியாக சொல்லியிருப்பேன், சில இடம் வந்து 10 கிலோமீட்டர் அதிகமாக சொல்லியிருப்பேன். அது வந்து டிஸ்டன்ஸ் முன்னாடி பின்னாடி வரதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. இது மொத்தம் 6 ஏக்கர் நண்பர்களே, ஸ்டேட் ஹைவேயில் இருக்கக்கூடிய ஒரு 6 ஏக்கர். ஒரு எல் ஷேப்பில் இந்த இடம் இருக்குது. ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் உங்களுக்கு 300 அடி ரோடு ஃப்ரண்டேஜ், 300 அடி வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் வருது உங்களுக்கு. மொத்தம் எல் ஷேப்பில் இருக்குது உங்களுக்கு. மொத்தம் 6 ஏக்கர். ஒரு சென்ட்டின் விலை ₹15,000 மட்டுமே. ஒரு சென்ட்டின் விலை ₹15,000 சொல்கிறாரு. ரொம்ப சூப்பரான ஒரு இடம் ஸ்டேட் ஹைவேயில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹைவேனா. இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலவையிலேருந்து ஆரணி போகிற ஒரு மெயின் ஸ்டேட் ஹைவே. இது நல்ல ஒரு பெரிய ஒரு ரோடு. அது ஸ்டேட் ஹைவேலே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இடத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துன்னு இருக்கோம். இந்த இடம் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ், ஒரு பெரிய ஒரு மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, அது மாதிரி என்ன ஒரு பெரிய தோப்புகள் வைக்கிறதுக்கும் இல்லை விவசாயம் செய்வதற்கும் சரியான ஒரு இடம் நண்பர்களே. இந்த இடம் பக்கத்தில் இருக்கிற நண்பர் ஒருத்தருக்கு நம்ம தான் ஒரு 6 ஏக்கர் வாங்கி கொடுத்துருக்கோம். அவர் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப அதமாக இந்த இடத்த வந்து அவர் பக்கத்து இடத்த வந்து அவர் அழகாக வந்து அதை உழுதுட்டு ஒரு கிணறு ஒன்று வெட்டிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் காட்டுறேன், அந்த நண்பரை காட்டுறேன், அந்த இடத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். அவர் பக்கத்தில் கிணறு எடுத்துருக்காரு பார்த்திங்களா, அவருக்கு நம்ம தான் வாங்கி கொடுத்தோம். இது அந்த இடத்த பக்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு 6 ஏக்கர் சூப்பரான ஒரு இடம். ஒரே ஒரு சிங்கிள் ஓனர், கிளியர் டாக்குமெண்டேஷன், அழகான பட்டா நிலம், பட்டா சிட்டா அடங்கள் அனைத்தும் சரியான முறையில் இந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ₹15,000 மட்டுமே சொல்லும். இந்த இடத்துலேருந்து நம்ம ஆரணி போகிறதா இருந்தால் ஒரு 13 கிலோமீட்டரில் ஆரணி வந்துடும். இந்த இடத்துலேருந்து நம்ம செய்யார் வர்றதுனா ஒரு 17 கிலோமீட்டர். ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இல்லை. ஸ்டேட் ஹைவே வேண்டதுனால நம்ம ரொம்ப சீக்கிரமாக வந்துடலாம் சரிங்களா. ஒரு காரில் இதில் வர மாதிரி ரொம்ப குயிக்காக வர முடியும். தாம்பரத்துலேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் ஒரு வித்தின் ஒரு 1 ஹவரில் இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் வந்துடலாம், ஸ்டேட் ஹைவே வழியாக வர மாதிரி இருந்தால் சரிங்களா. இந்த இடத்த தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க, இடத்த வந்து பாருங்கள். சூப்பராக நெகோஷியபிள் தான். ரேட் என்ன, நான் குறைச்சி வாங்கி தர முடிஞ்சால் என்னால் கண்டிப்பாக நான் குறைச்சி பேசி வாங்கி தரேன். ரொம்ப அருமையான ஒரு விளைநிலம். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணிக்கு போவோம். நம்ம பார்த்த இடத்துக்கு எந்த விதமான சர்வீஸோ போர் எதுவும் கிடையாது, காலி இடம் தான். இது நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர் ஒருத்தருக்கு நம்ம வாங்கி கொடுத்த இடம் தான். இந்த பாருங்கள், சுற்றி ஒருத்தர் இதை எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய நம்ம வாங்க வேண்டிய 6 ஏக்கர் சரிங்களா. இது பக்கத்தில் இருக்கிற நண்பர் அவர் இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்கார் சரிங்களா. அவருக்கு நான் கிணத்தையும் கொஞ்சம் காட்டுறேன், இருங்க வெயிட் பண்ணுங்கள். அதை பாருங்கள், பக்கத்து கணிக்கார் அவர் இப்போ தான் கிணறு வெட்டியிருக்காரு. இது வரைக்கும் ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன்னு சொன்னார் சரிங்களா. நம்ம இந்த காலி இடத்த இதை மாதிரி மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது நண்பர்கள். நீங்கள் முயற்சி செய்யுங்க, காலி இடமாக தான் ஸ்டேட்டையோ நல்ல இடம் மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா. எந்த மண்ணையும் வளமிக்க மண்ணாக நம்மளால் மாற்ற முடியும். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவகுமார் தாண்டவராயன். வணக்கம்.